ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் ஆன்மீக உலாவில் எந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இறை வழிபாட்டில் அதிகம் கவனம் போயிடுது ஆனால் இறைவனை வீட்டில் எந்த இடத்தில் எழுந்தருளை செய்து வணங்குவது அப்படின்ற அடிப்படையான விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது பொதுவாக வாஸ்து ரீதியாக நாம் பார்க்கிறோம் பூஜை அறை எப்படி அமைய வேண்டும் என்பதில் இன்றைக்கும் நடைமுறை வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது எங்கு பூஜை அறை அமைந்தாலும் அதில் ஒரு விருத்திகரமற்ற தன்மையையும் ஒவ்வொரு மனிதரும் அடிப்படையில் பார்க்க வேண்டிய பலனையும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதாவதுமா ஒரு ஜோதிட ரீதியாக அதாவது வாஸ்து வேறல்ல ஜோதிடம் வேறல்ல வாஸ்துவில் கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது ஜோதிடத்திலும் கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறது இப்போ ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு காரக கிரகங்கள் செயல்படுகிறது இப்போ உதாரணமா வரவேற்பறை அப்படின்னா அது புதனுடைய காரகம் சமையலறை அப்படின்னா அது சுக்கிரனுடைய காரகம் படுக்கை எறை அப்படின்னா அது செவ்வாயினுடைய காரகம் காரகம் அப்படின்னா என்னென்னா அதனுடைய குணநலன்கள் செயல்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது பூஜை அறை என்பது யாருடைய காரகமாக வருகிறது அப்படின்னா குரு பகவானுடைய காரகமாக வருகிறது அப்போது இந்த இடத்துல பூஜையறை அப்படின்ற ஒரு கிரக அமைப்பு நாம் அந்த குருவினுடைய நட்பு கிரகங்கள் உள்ள அறைகளில் இணைந்திருக்கும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் அது நமக்கு அடிப்படையில் வழங்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஏன் அப்படின்னா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலகீனமாக இருக்கும் பட்சத்தில் அதை வீட்டினுடைய வாஸ்துவில் பலமாக அமைத்து வெற்றி பெற முடியும் அது அடிப்படையான உண்மையும் கூட அப்போ இந்த இடத்துல குருவுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னா யார் அப்படின்னா குருக்கு நட்பு கிரகம் புதன் அதற்கு பிறகு சுக்ரன் பின் வந்து சனி பகவான் இவங்க எல்லாருமே வந்து குருவோடு சுபத்துவம் பெறும்பொழுது பலன்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள் குறிப்பாக நற்பலன்களை அதிகமாக வழங்கக்கூடிய செயலை இது செய்யும் சரி அப்போது ஒரு தனி மனித வாழ்க்கையில் எந்த இடத்துல அறை இருந்தால் நல்லா இருப்பாங்க அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலும் நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய அடிப்படை உண்மையின்படி வீட்டினுடைய வரவேற்பறை என்று சொல்லக்கூடிய ஹால் இந்த ஹாலினுடைய வட மேற்கு பகுதியில் பூஜை அறை இருப்பவர்கள் வெற்றிகரமான வாழ்க்கையும் குறிப்பாக அவ்வீட்டில் கல்வி பலம் மேலோங்கி வாரிசுகள் மூலம் தொழில் கர்ம அடிப்படையிலும் நல்ல ஒரு உயர்வை பெறுகிறார்கள் இது முதல் தரமான விதி இரண்டாம் தரமான விதி அப்படின்றது என்னென்னா சமையலறை எந்த ஒரு வீட்டில் சமையல அறையோடு பூஜை அறை இணைந்து இருக்கிறதோ இப்போதைக்கு வந்து சமையல் தான் நம்ம எல்லா பொருளுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்போ அந்த இடத்துல சமையல் ஸ்டோர் ரூமாகவும் ஆகுது பூஜை அறையாகவும் ஆகுது அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சுக்கரன் குரு சனி என்ற கிரக இணைவு ஏற்படுகிறது அப்போ இந்த இடத்துல அந்த வீட்டினுடைய பெண்மணி நல்ல சுபத்துவ பலனை அடையப்பட்டு பொருளாதார மேன்மையை அடைவது மட்டுமல்லாமல் குறிப்பா கடனற்ற நிலையை பெறக்கூடிய அடிப்படையான அமைப்பு அவ்வீட்டில் உருவாகக்கூடிய நிர்பந்தத்தை நீங்க பார்க்கலாம் உடனே கேள்வி வரலாம் சமையலறையா குளிக்க மாட்டோம் அசைவம் சாப்பிடுவோமே ஆனால் இந்த குளிக்காமல் இருப்பது சனியினுடைய காரகம் அசைவம் சாப்பிடுவதும் சனியினுடைய காரகம் அப்போது இது எல்லாம் ஒரு மனிதனுடைய மனநிலையை மந்தப்படுத்துவது அவனை வந்து விழிப்புணர்நிலை அடையாமல் இருப்பது அப்போது ஒரு சமையலறையில் பூஜை அறை இருக்கும் பொழுது சமையலறை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும் அந்த சமையலறை இருக்கக்கூடிய பெண்ணும் சுத்தமாக இருப்பால் பூஜை அறையும் மனம் கமழ இருக்கும் அப்போது இது எல்லாமே இந்த இடத்துல சுக்கரனை வலுப்படுத்தி குருவினுடைய சுப பார்வையை பெற வைத்து அற்புதமான பலன்களை ஒரு மனிதனுக்கு வாழ்வில் அமைச்சர் கொடுக்கும் என்பது இரண்டாவது விதி மூன்றாவது விதி அப்படின்னா என்னன்னா இல்ல சார் எனக்கு அறையா வேணும் அறையாக இருந்தால் எந்த இடத்துல பூஜை அறை சிறப்பை தரும் அப்படின்னா ஒரு வீட்டினுடைய வட மேற்கு பகுதி என்பது பூஜை அறை சிறப்பாக அமைக்கக்கூடிய ஒரு அறை அப்போ இந்த இடத்துல நாம அடிப்படையில் என்ன பண்ணணும்னா ஒரு அறையாக வேண்டும் என்ற பட்சத்தில் வீட்டினுடைய வட மேற்கு பகுதியில் நாம் வந்து பூஜை அறையை அமைக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த வீட்டினுடைய பெண் ஒரு தலைமைத்துவ நிலையை பெற்று உள்ள மூத்த பெண்ணுடைய வழிகாட்டுதலோடு அந்த குடும்பம் சிறப்பாக இயங்குகிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனும் விரை வளர்றதுக்கான கொடுப்பினையும் இது ஏற்படுத்தும் சரி எங்கே வரக்கூடாது பொதுவாக நான் பார்க்கக்கூடிய எல்லா யூடியூப்லேயுமே நிறைய பேர் போடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வடகிழக்கில் பூஜை அறை வரணும்னு அதாவது ஈசான்யம் என்பது வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய காரகம் உள்ள ஒரு இடம் அதாவது குரு பகவான் வடகிழக்கில் தான் இருக்கார் அந்த பகுதியில் நாம் ஒரு சிறிய அறையாக போடும் பொழுது அந்த இடத்துல சிறிய அறை என்பது கேதுவுடைய காரகம் பெரிய அறை என்பது ராகுவினுடைய காரகம் அப்போ ஒரு சிறிய அறையாக அது வந்துவிட்டால் அவ்விடத்தில் குருகேது இணைவு ஏற்படுகிறது யார் ஒருவருடைய வீட்டில் வடகிழக்கில் பூஜை அறை சிறியதாக இருக்கிறதோ பெரும்பாலும் இது தெற்கு பார்த்த வீட்டில் உள்ளவங்க இதை கட்டாயமாக இந்த தவற பண்ணுறாங்க அவ்வீட்டில் உள்ள தலைவனுக்கு கட்டாயமா தொழில் முன்னேற்றமற்ற தன்மை கடன் சுமை அதே போல வீட்டில் உள்ள வாரிசுகளுடைய மன வாழ்க்கையே ஏற்படுத்த முடியாத நிலை வாரிசுகளுடைய மேற்கல்வி பாதிக்கப்படுதல் ஒருவேளை கல்வியாக இருந்தாலும் கூட அவ்வீட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான பணத்தை இருக்கக்கூடிய அமைப்பு வடகிழக்கில் பூஜை அறை உள்ளவர்களுடைய வீட்டில் அது இருக்கிறது என்பதை நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் அல்லாமல் இந்த வடகிழக்கில் பூஜை அறை இருந்தால் அவங்க சாமி கும்பிடுவாங்களா கிட்டத்தட்ட ஞானி உச்ச அளவிற்கேனா குறுக்கேதுனாலே அந்த வீட்டினுடைய ஆண்மகனாக இருக்கட்டும் அந்த வீட்டினுடைய பெண்மகளாக இருக்கட்டும் சிலை வழிபாடு முதற்கொண்டு சந்யாச தெய்வங்கள் வழிபாடு வரையும் உறுதியாக சதா இருபத்தி நான்கு மணி நேரமும் இதை மட்டும்தான் ஈடுபடுவாங்க ஏன்னா அந்த வீட்டையே அது ஆன்மீக கதிர்வீச்சா மாத்திடும் ஈசான்ய பகுதி எல்லா இடத்துலையுமே ஆன்மீக கதிர்வீச்சை ஊடுருவ செய்யும் பொழுது அது கேது காரகமாக மாறுகிறது அப்போ முடிந்தவரை வடகிழக்கு சிறிதாக இருந்தோ வடகிழக்கில் சிறிய பூஜை அறை இருந்தாலோ அதை முடிந்தவரை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது அது எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பாக இந்த தவறை மேற்கு பார்த்த உள்ளவர்களோ தெற்கு பார்த்த உள்ளவர்களோ தயவு செய்து நீங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது ஆக இந்த இடத்துல வந்து பூஜை அறையினுடைய சிறப்பு திசைகளாக வட மேற்கு வீட்டினுடைய வரவேற்பு அறை அதே போல வந்து சமையலறை அப்போது இதே வடகிழக்கு பகுதி போல இன்னொரு இடத்துலையும் வரக்கூடாது அதாவது தென்மேற்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்மேற்கு விநாயகர் மூலை குறிப்பா அந்த மதுரை சிவகாசி இந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம் தென்மேற்கு மூலை என்றால் அது குபேர மூலை அது பணவசியத்தை கொடுக்கும் அப்படின்னு வைக்கிறாங்க பெரும்பாலும் இந்த தென்மேற்கில் பூஜை அறை உள்ளவர்களுடைய வீட்டில் ஆண்களுடைய ஆரோக்கியம் குறைவது மட்டுமல்லாமல் ஆயுள் குறைவது மட்டுமல்லாமல் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளுடைய தாக்கத்தை அதிகம் அனுபவித்து அதே சமயத்தில் அது சார்ந்த அறிகுறிகளுடைய பயத்தையும் அவ்வீட்டில் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த தென்மேற்கு பூஜை அறையை கொடுக்கிறது குறிப்பாக ஆரோக்கிய குறைபாடுகளை அதிகம் தந்து ஒரு வழிபாட்டில் ஒரு தெளிவற்ற நிலையை வழங்கக்கூடிய அமைப்பை இந்த தென்மேற்கு காரகம் அவர்களுக்கு அடிப்படையில் செய்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு பகவான் எப்படி கோடி நன்மை செய்கிறாரோ அதே போல வீட்டில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அவ்வீட்டின் நன்மையான தீமையான பலனை நாம் முடிவு செய்ய வேண்டும் இந்த மூன்று கிரகமும் இந்த மூன்று காரகம் உள்ள இடத்திலும் நாம் பூஜை அறையை சரியாக நிறுவினேமோ ஆனால் கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் உறுதியான வளர்ச்சி இருக்கும் அவ்வீட்டிற்கு சென்றதற்கு பிறகு நாம் நல்ல மாற்றத்தை அனுபவிப்போம் என்பது அடிப்படையான உண்மையாகிறது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை அறையில் முக்கியமாக மூன்று பொருளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்று வெள்ளருக்கு விநாயகர் இன்னும் ஒன்று மயில் இறகு அதே போல் இரண்டு கஜம் இரண்டு கஜம் என்றால் இரண்டு யானைகள் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா யானை மயில் வெள்ளருக்கு இந்த மூன்று அதாவது வெள்ளருக்கு என்பது வேறு வெள்ளருக்கு வேறு இந்த மயிலிறகுக்கும் யானைக்கும் ஒரு நல்ல குணம் உண்டு அதாவது பின்பு வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே உணர்ந்து தன்னுடைய பலன்களை வெளிப்படுத்தும் அதாவது பிரபஞ்சத்தோடு கனெக்டடாக இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான உயிரினம் யானை ஒன்று மயில் அதனால தான் மழை வருவதற்கு முன்பே அதனுடைய அறிகுறியை இறகு மூலமாக வெளிப்படுத்துகிறதை நம்மளால் உணர முடியும் அதே போல் வெள்ளருக்கு விநாயகர் என்பது பிதிர் தோஷத்தை நீக்கக்கூடிய ஆற்றலையும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வசியம் குறிப்பாக குலதெய்வ வசியத்தை மேன்மைப்படுத்தும் ஸோ இந்த மூன்று பொருள் பூஜை அறையில் முக்கியமான ஒன்று இதை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த எல்லாம் இருக்கிறதா அப்படின்றத கம்பேர் பண்ணி நான் சொன்ன பலன்களை உங்கள் வீட்டோடு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பலன்களை முடிவு செய்யுங்க என்பது தான் என்னுடைய அடிப்படையான கருத்து மேலும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக உலாவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்